சமுத்திரக்கணிகைக்கும் புதிய திரைப்படத்தில் இரட்டை வேடங்களில் நடிக்கிறார் ஜெயம் ரவி. நடிகர் ஜெயம் ரவி தமிழில் ஜெயம் திரைப்படத்தில் அறிமுகமானார். தொடர்ந்து எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, சந்தோஷ் சுப்பிரமணியம் பல வெற்றி படங்கள் நடிச்சிருக்கார். அவருடைய திரைப்படங்களுக்கு எப்பவுமே நல்ல வரவேற்பு இருக்கும். இப்போ அவர் நடிச்சிருக்க திரைப்படம் ஆதி பகவன். இந்த திரைப்படத்தில் அமீர் இயக்கத்தில் கோவாவில் இந்த படத்தில் ஃபைனல் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த காட்சிகளை மிக விரைவில் முடிச்சதுக்கப்புறம் தமிழில் மூன்று படங்களை கவனம் செலுத்தப்படுறான். அதில் ஒன்று ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் தயாரிக்கும் பூலோகம் திரைப்படம். இந்த திரைப்படத்தை அறிமுக இயக்குனர் கல்யாண் கிருஷ்ணா இயக்குறாரு. படத்தில் த்ரிஷா ஜோடி நடிக்கிறாங்க. அடுத்த திரைப்படம் சமுத்திரக்கணி இயக்க போறான். இவர் போராளி திரைப்படத்துக்கு அப்புறம் இயக்கும் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சமுத்திரக்கணி இயக்கத்தில் ஜெயம் ரவிக்கு இரண்டு கதாபாத்திரங்களாம். ஒன்று வழக்கமான ஒரு இளைஞன் கதாபாத்திரம், காலேஜ் போயிட்டு இருக்க ஒரு குடும்பத்தனமான கதாபாத்திரம். இன்னொன்று 50 வயது முதியவர் கதாபாத்திரம். ஜெயம் ரவியோட இரண்டு கதாபாத்திரங்களுக்கும் அழகான வலுவான காட்சிகள் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த முதியவர் கதாபாத்திரம் கண்டிப்பாக பெரிய பிரேக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடிகர் ஜெயம் ரவி கதாநாயகனாக நடிக்க சமுத்திரக்கணி இயக்க இந்த திரைப்படத்தை வாசன் விஷுவல் வெஞ்சர்ஸ் தயாரிக்க போகிறாங்க. ஆனால் இந்த திரைப்படம் பற்றிய மேலும் விவரங்களுக்கு பல புதிய செய்திகளுக்கு இந்தியா இன்ட்ராக்ஸ் பார்த்துட்டே இருங்க. நம்ம இபஸ் கேட்டுக்கிட்டே இருங்க.